பொதுவே மாஸ் ஹீரோஸ் நடிக்கிறாங்கன்னா அதுவும் முக்கியமா விஜய் சாருக்கு வந்து குத்து சாங் இல்லாம படங்களே இல்ல. சோ அவர் படத்துல முக்கியமா வந்து சாங்ஸ் வந்து மெகா ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க எந்த சாங் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சூப்பர் ஹிட் எலிமெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த படம் நடக்க விஜய் சார் டைரக்டர் காரணம்னா விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங் பில்லர் இந்த படத்துக்கு. அவர் அமையறதுக்கு ஏன் பொண்ணு காரணம், ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு வேட்டைக்காரனுடைய சாங்ஸ்க்கு அவ்வளவு பெரிய ஃபேன். ஓகே, சோ ஆட்டோமேட்டிக்கா அது டிஃபால்ட்டாவே விஜய் ஆண்டனி தான் படத்துக்கு வரணுங்கிறதுல வந்து மென்டலா பிக்ஸ் ஆகி ஒரு செஞ்ச ஒரு விஷயம். விஜய் ஆண்டனி சொல்லிட்டே இருக்கலாம் அவரை பத்தி, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப், ஒரு மோர் தேன் யூனோ லைக் டெக்னீஷியன்ஸ், வேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஹீ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டோட்டலாக. ஆறு சிச்சுவேஷன் இப்படி தானே சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் அவர் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ரெயின் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணி கரெக்டாக அவர் பண்ணி கொடுத்தது. நான் ரொம்ப ஸ்ட்ரெயினே பண்ணலன்னு சொன்னேன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும். ஹீ டுக் எவ்ரி ஸ்ட்ரெயின் அண்ட் இன்னைக்கு ஆறும் வந்து அவ்வளோ அழகான ஒரு சாங்ஸ் வந்திருக்கு. அது பர்டிகுலராக வந்து ஒரு நல்ல மூணு மாசம் அது கண்டிப்பாக வந்து விஜய் சாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கைதேர்ந்த ஒரு விஷயம், அது விஜய் ஆண்டனிக்கும் ரொம்ப கைதேர்ந்த விஷயம். ஸோ அந்த சாங் பார்க்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு சில்லாக்ஸ் ஒரு சாங் இருக்கு. ஒரு சில்லாக்ஸ் அப்படின்றது வழக்கமாக என்னோட பாட்டுகளில் வந்து ஏதாவது சம் லிரிக் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பேன். இந்த படத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சில்லாக்ஸ் அப்படின்ற வார்த்தை படித்து, அதாவது இப்போ இன்னைக்கு உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில் மாம் அப்படின்வாங்க, ரிலாக்ஸ் எதுக்கு டென்ஷன் ஆகிறேன் வாங்க, ரெண்டையும் சேர்த்து போட்டு ஏன் சில்லாக்ஸ்னு ஒரு வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் வந்து அந்த வார்த்தையை ரெண்டு மூணு பேர் பேசி நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது இந்த பாட்டை இதை ஓப்பனிங்காக வச்சா வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும், புதுசாகவும் இருக்கும். ஜென்ரலாக வந்து என்னோட மியூசிக்கில் எல்லா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வார்த்தை வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறது, ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த சில்லாக்ஸ் பாட்டு டக்குன்னு வந்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. அதையும் வந்து இவர் தான் கவிஞர் அண்ணாமலை தான் இருக்காரு. அதில் ஒரு அழகான விஷயம் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கர்நாடிக் எலிமெண்ட் உள்ள சேர்த்திருக்காரு. அது வந்து உண்மையிலே அது நல்ல காம்பினேஷன். அது ஒரு குத்துல ஒரு சின்ன கர்நாடிக் ஃபீல் ஃபீல் பண்ணி பண்ணிருக்காங்க. ஸோ அது ஹன்சிகா அண்ட் விஜய் சார் பண்ணவுடைய சாங். அது ரொம்ப அழகா ஒரு செட், ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி செட்டு போட்டு நல்ல ஒரு சாங் பண்ணிருக்கோம். அது பிருந்தா மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃப் பண்ணாங்க, சொல்லவே வேணாம். அவங்க நிறைய பாட்டு எனக்கும் பண்ணிருக்காங்க முதல்ல. ஸோ அந்த வித் ஆல் திஸ் காம்பினேஷன் ஒரு வண்டர்ஃபுல்லா அந்த சாங் வந்துருக்கு. ஏதாவது இந்த படத்துல வந்து டெக்னிக்கலா டிஃபரெண்டா அதை பண்ணிருக்கீங்களா சார்? இந்த படத்தை டெக்னிக்கலாம் பார்த்தா நிறைய விஷயங்கள், படம் ஃபுல்லாகவே சிஜி ஒர்க் நிறைய அங்கங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய இடங்களில் விஜய் சாரே ரிஸ்க் இல்லாமல் நிறைய இடங்கள் பண்ணியிருக்காங்க. சாங் சீக்வன்ஸில் ஒரு சின்ன காரியம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். இப்போ ஹோல் சிட்டியில் ஒரு டைனோசர் ஹைட் எவ்வளோ பெரிய ஹியூஜ் இமேஜ், அந்த சைஸில் ஜென்லியாவும் விஜய் சாரும் ஹோல் சிட்டியில் டான்ஸ் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வெரி டோட்டலாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிவிஆர் தியேட்டரோ இல்லைன்னா ஒரு சத்யம் தியேட்டர் மாடியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் படுத்துருக்க மாதிரி ஹீலோ மற்ற க்ரௌடு டிராஃபிக்லாம் வந்து தின்ன பியூனியா குடியிட்டு லைக் ஒரு மினேஜர் ஒரு இங்கிலீஷ் ஆடு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணலாமு டேரக்டர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வசதியில் போச்சு நமக்கு சென்னையில் இருக்கு நிறைய சீஜில் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு டுவேட் சாங், அதாவது ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சாங், ஒரு ஒரு ஹீரோவை விஜய் சார் ஒரு ட்ரீம் ஹீரோவாக நினச்சி ஒரு பாடுற சாங் இது. ஸோ ஒரு ட்ரீம் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு ட்ரீம் ஹீரோனா எப்படி சூப்பர் ஹீரோவாக கூட இருக்கலாம். இப்போ நிறைய சூப்பர் ஹீரோ நிறைய படங்கள்லாம் வருது, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் ஒன்று பிடிச்சோம். ஸோ அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய சிஜி ஐடியாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை டைரக்டர் ராஜா தேடி கீறி பிடிச்சி இதுக்காகவே உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி நிறைய சிஜி மேட்டர்லாம் அவரை பிடிச்சி. ஸோ அதெல்லாம் இந்த சாங்கில் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன சேஞ்ச் ஓவர்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளே இருக்கும். ஸோ நிறைய வேரியேஷன் இருக்கும் இந்த சாங் பார்த்தீங்கன்னா. கேட்கும்போது ரொம்ப மைல்டாக ஒரு அழகான சாங்காக தெரியும், பட் விஷுவலாக பார்க்கும்போது அந்த மைல்டான சாங் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு விஷுவல் இருக்கும். Yo
the barriers, gonna come and carry it, gonna shout out to come get some. You can't turn him down, he's very loud, you die. Well, this is my second time working with Vijay. And I've always said it's always special working with Vijay, and the kind of star that he is because of his hard work, and is because of the fact that he's such a down-to-earth person. And it's great. I mean, it's always a pleasure coming on sets because you know there are no unnecessary tantrums and stuff like that. So I've had a great time working with Vijay. Looking forward to many more films with him, and I'm glad I got a chance to do Vela Yudham. Heroines rendu பேரும் ஜெனிலியா அண்ட் ஹன்ஷிகா, ரெண்டு பேரும் நல்ல க்யூட்டான பப்ளியான கேரக்டர்ஸ். ரியல் லைஃப்லையும் சரி படத்துலையும் சரி, சும்மா ஏதோ வந்தாங்க பாட்டு பாடினாங்க போனாங்கன்னு இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ட் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு.